हेलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பித்த வெடிப்பை சரி பண்ணி தரக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க உங்க பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டறப்ப கண்டிப்பா அந்த பித்த வெடிப்பு சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படினு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் இதல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பித்த வெடிப்பை சரி பண்ணி தரக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த கால்கள்ல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பித்த வெடிப்பு ஏற்படுறனால வலி எரிச்சல் ஒரு மணிக்கு வெடிப்பு ஏற்படுறது இந்த மணிக்கு ப்ராப்ளம்லாம் ஏற்படும் இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நீங்க தடவிட்டு வரப்ப கண்டிப்பா அந்த பித்த வெடிப்பை சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுவும் ரெண்டு தடவை நீங்க அப்ளை பண்றப்ப இரண்டாவது தடவிலயே உங்களுக்கு அந்த பித்த வெடிப்பை மறைய வச்சி இனிமேல் அந்த இடத்துல பித்த வெடிப்பு ஏற்படாம தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ பாத்தீங்கன்னா அதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது நல்ல வீட்ல கட்டியா உர ஊத்தி வச்சிருக்கக்கூடிய தயிரை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தயிரை பாத்தீங்கன்னா இது கூட சேர்த்து அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நாம அப்ளை பண்ணிட்டறப்ப கண்டிப்பா அந்த பித்த வெடிப்பை சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் கிடையாது தயிர் பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி தன்மை வாய்ந்தது அப்படிங்கறனால அந்த பித்த வெடிப்புல வலி இருந்துச்சுனா அதையும் மறைய வைக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ அதுக்கு அண்டி தான் பாத்தீங்கன்னா நல்ல நான் தயிரும் நல்ல வீட்ல கட்டியா உர ஊத்தி வச்சிருக்கிற தயிர் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாக்கெட் தயிர் வந்து யூஸ் பண்ணாதீங்க நல்ல வீட்ல இந்த மணிக்கு நல்ல உர ஊத்தி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம எந்த ஸ்கின்னுக்கு நம்ம இதா இருக்கட்டும் ஹேருக்கு அப்ளை பண்றதா இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம वेट लास्क नम ड्रिंक फालो पड़ेप एल्तमें तयि वो रोमे हेल्पुला फ्रेंड्स अल वीटे कटिया उर ऊती वचरक अंत तयर यूस पड़ी एको अत पाती ना एड़क अब पाती वेमे कक्ा ना एचरें इत तक पाती नम्बर इतकू सेत ड्रिंक फालो पड़ेप कंपा नम उड़क अंत कल करेक तक रोमे हेल्पुला स्किन टोन ना इनक्री पड़ी को पाती पिता वेपी इतना नम्बर अप्ले पड़ेप कंपा अ पिता वेप सरी पड़ी को तीर அருமருந்துனே சொல்லலாம் இப்போ அதுக்காண்டி தான் நான் தக்காளியும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தக்காளி பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஸ்கின் டோன நல்லா இன்கிரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த தக்காளியை தான் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அந்த பித்த வெடிப்பு சரி பண்ணி தரக்காண்டி நான் எடுத்துறோம் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தக்காளியையும் இந்த தயிரையும் நல்லா ஒரு பைன் பேஸ்டா அடிச்சு எடுக்க போறோம் ஒரு நல்ல இந்த மணிக்கு ஒரு 4 பீசஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா அரைச்சி அரைபடுறதுக்கு கரெக்டா இருக்கும் மணிக்கு நல்ல ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரும் எடுத்து வச்சிட்டு அதல நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த தக்காளியவும் நல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு நம்ம தயிரையும் அப்படியே ஆட் பண்ணிக்க போறோம் ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன செய்ய போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இத க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல நான் போய் ஒரு பைன் பேஸ்டா இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்து காட்றேன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பைன் பேஸ்டா இங்க பாருங்களே நான் நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் இது என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான பவுல் வித் ஸ்பூன்ல அப்படியே இந்த மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊத்தி எடுத்துக்கலாம் இங்க பாருங்களே என்ன ஒரு அருமையா நமக்கு அந்த இது தக்காளி வந்து கொஞ்சம் இதா இருக்காம இருக்கு அதை அப்படியே எடுத்துறோம் உங்களுக்கு கொஞ்சம் தக்காளி அரைப்பட்டா கூட போதும் फ्रेंड्स பாத்தீங்களா அந்த இதை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இது அந்த பித்த வெடிப்பு மேல நம்ம அப்ளை பண்ணிட்டறப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த பித்த வெடிப்பை சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம இது கூட எடுக்க கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளோஸ் அப் பேஸ்ட் தான் இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அந்த பித்த வெடிப்பு வலியே இல்லாம மறைய வைக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து பேஸ்ட் வந்து சேர்க்க போறேன் பாத்தீங்கன்னா பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இப்ப அதையும் நல்லா இது கூட அப்படியே mix பண்ணிட்டு எடுத்துக்கோங்க
அப்போ தான் கரெக்டான ஃபார்மேஷனில் அந்த பித்த வெடிப்பை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட முடிவுட நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது, ஆனால் நல்லா நம்ம கிண்டி விட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையாக நமக்கு அந்த ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு. இன்னும் இது கூட ஒரு ரெண்டு விதமான பொருட்கள் வந்து சேர்க்கணும். அந்த பொருட்களை சேர்த்து நம்ம அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து நம்ம இது கூட எடுக்கக்கூடியது வேறு ஒன்றுமே கிடையாது, மஞ்சத்தூள் தான். இந்த மஞ்சத்தூளை நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த இடத்துல வலியே இல்லாமல் நமக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் என் கையில் வந்து நான் எடுத்து காட்டுறேன், அதே அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூளை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா ஒரு அருமையான பக்குவத்தில் இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு அருமையாக நமக்கு அந்த பித்த வெடிப்பை சரி பண்ணி தரக்கான அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, வேஸ்லின் தான். நல்லா ஒரு ஹோல் பேக் நாங்கள் எப்பயுமே நம்ம ரெமெடியில் காட்டுவோம் இல்லையா, அந்த ஹோல் பேக்கில் இருந்து தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேஸ்லினை பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு வலியே இல்லாமல் அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த வேஸ்லின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் வேஸ்லினை நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு மட்டும் வேஸ்லின் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நல்லா வேஸ்லினை அப்படி உள்ள சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அந்த இது கூட இது வந்து நல்ல ஒரு பக்குவத்துக்கு மிக்ஸ் ஆகணும். அப்படியே கல்லா கிண்டி விட கிண்டி விட நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் அந்த வேஸ்லின் வந்து மிக்ஸ் ஆகிடும். அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்கத்தில் இவரெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம எடுத்து நம்ம அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த பித்த வெடிப்பை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணி படுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவது நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.